பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதாவோட மகள் தான் நடிகை ராதிகா இயக்குனர் சிங்கரம் பாரதராஜா கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக புதுமுகம் ஒருவரை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் திருமணமான ஆல்பம் ஒன்றில் ராதிகாவை பார்த்துருக்காரு உடனே அவர் இந்த படத்துல நாயகின்னு சொல்லி முடிவும் செஞ்சிருக்காரு பாரதராஜா உடனே ராதிகாவோட அம்மாவிடம் சம்மதம் வாங்கி இந்த படத்துல அறிமுகமும் செஞ்சு வச்சிருக்காரு அதனால் வரை இலங்கையில இருந்த ராதிகாவிற்கு அப்போது தமிழ் சுத்தமாக தெரியாதாம் சிங்களமும் ஆங்கிலமும் கலந்து கலந்து தான் பேசுவாங்களாம் ஆனாலும் அவரை கிழக்கே போகும் ரயில் படத்துல சொந்த குரல்ல பேசி நடிக்க வச்சதுதான் பாரத ராஜாவின் திறமை அதனைத் தொடர்ந்து பல படங்கள் நடித்து பிரபலமான ராதிகா சின்னத்திரையிலும் ஒரு கலக்க கலக்குனாங்க இப்போது அரசியலும் களமிறங்கிருக்காங்க இந்நிலையில் பேட்டி ஒன்றில் ராதிகா தனக்கு ரத்தக் கொதிப்பு இருப்பதனால படப்பிடிப்பு தளங்களில் அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விருப்பதாக சொல்கிறாங்க அதன்படி நடிகர் கமலுடன் சிப்பிக்கல் முத்து மற்றும் பெயர் சொல்லும் பிள்ளை ஆகிய படங்களில் நடிக்கும்போது தான் இவங்களுக்கு ரத்தக் கொதிப்பு இருந்ததாம் அதனால் படப்பிடிப்பு தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம் முகத்தில் தண்ணீர் தெளித்தி எழுப்பி சிறிது நேரம் கழித்து படப்பிடிப்பை தொடங்குவாங்களாம் ராதிகாவின் இந்த பிரச்சனையை வைத்து கமல் ஒரு முறை தனக்கு வேலை உள்ளது எனவே படப்பிடிப்பில் மயங்கி விழுது போல நடின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் ஆனால் ராதிகா மறுத்துட்டாங்களாம் இது நடந்த ரெண்டு நாள் கழித்து ராதிகா உண்மையாகவே வழங்கி விழுந்துட்டாங்களாம் இதை பார்த்த கமல் கடுப்பாகி அவரை திட்டிருக்காரு இப்படி தனக்கு இருந்த பிரச்சனை கூட ராதிகா காமெடியாக கூறியிருக்காங்க இதனை கேட்டு ரசிகர்கள் பலரும் இப்படி கூட சொல்லி ஷாக் இருக்காங்க ராதிகாக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருந்தால் நம்ம சரத்குமார் வந்து அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்களாம் தொடர்ந்து இந்த பிரச்சனை சந்திச்ச வந்த ராதிகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து ஆனாலுமே அவங்க கரெக்டான ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் நிலையாக நிற்க முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா தர்மபுரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும்போது ரொம்ப வெயில் டைமில் வந்து ராதிகா இருந்திருக்காங்க அப்படி நிற்கும்போது பிடிக்கிற அந்த பையன் வந்து அங்கேருந்து போயிருக்காரு போன உடனே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரத்த கொதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாமே இருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தொடர்ந்து வந்து நடக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மறுபடியும் ரெடியாகி வந்திருக்காங்க நம்ம ராதிகா நடிப்புக்காக தனியாக அர்ப்பணித்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சின்னத்திரை நடிகையாகவும் ஒரு பன்முகம் தன்மை கொண்ட நடிகாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ராதிகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட அதை சொல்லி காட்டியும் கிடையாது ஒரு தடவை கூட அவங்களை திட்டனதும் கிடையாது அவங்களை நினச்சி கஷ்டப்படுத்ததும் கிடையாது எல்லா வாட்டியுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்களாம் என்னடா இது பார்க்கும்போது இவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு நல்ல ஸ்லிம்மாக இந்த மாதிரிலாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷாக் ஆகலாம் உடல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சினிமா துறையில் அவங்க உடலை வந்து கரெக்டாக பேணி காத்தால் மட்டும்தான் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க முடியுன்றதுக்கு மிக முன்முதாரமாக வந்து ராதிகா நிறைய பேட்டிகளை கொடுத்துருக்காங்க ரத்த கொதிப்பை கம்மி பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி இவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பை தீர்க்கறதுக்கு சில விஷயங்கள் வச்சுருக்காங்களாம் இவங்க கோவப்படாமல் இருக்கிறதுக்கு சில வந்து பயிற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம் கோவப்பட்டால் மட்டும்தான் ரத்த கொதிப்பு அதிகமாகும் சொல்லி நிறைய பேட்டிகளை வந்து ராதிகா சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இந்த வயசுல இவங்களுக்கு இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க பேர் சொல்லும் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க